வெல்கம் டு பிரவீனாஸ் ஹோம் கிச்சன். இன்றைக்கி பாவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ரெண்டு பெரிய பாவக்காய் எடுத்து இந்த மாதிரி தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கட் பண்ணி வச்சுருந்த பாவக்காயோட ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் கறி மசாலா பொடி. பாவக்காய் வந்து கொஞ்சம் கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் தயிர் தெளித்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்பாங்க. பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். அப்புறமா நம்ம அதை பொறிச்சு எடுத்துடலாம். நல்லா ஊறி வச்சு இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நான் ரீஃபண்டாக ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். நான் பிசைஞ்சு வச்சுருந்த பாவக்காயை வந்து ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். ஒரு சைடு வேகவும் இன்னொரு சைடு பரட்டி விட்டுங்க. அந்த மாதிரி நல்லா இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். கிறிஸ்பியான பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.